எமது புல் மூட்டை பால் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவர்களையும் இந்த போட்டியினை கண்டு களிப்பதற்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆம், இதோ முதலாவது பந்து ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி அங்கே அடித்தாடப்படுகிறது. பந்த பக்கத்தில் அங்கே ஆறு ஓட்டத்தினை விளாசியிருக்கின்றார் தனது அணிக்காக வேண்டி. ரிகாஸ் அந்த ஆறு ஓட்டத்தினை மிகவும் சிறப்பான முறையில் அங்கே விளாசியிருக்கின்றார் ரிகாஸ். ஆம், வீனஸ் அணியின் முதலாவது ஆறு ஓட்டம் இங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஆறு ஓட்டத்தினை வழங்கியிருந்தாலும் கூட இரண்டாவது பந்தினை சிறந்த முறையிலே சிறப்பான முறையிலே வீசியிருக்கின்றார். அந்த அணியில் இருந்து ஒருவர் எங்களுடைய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். அடித்தப்படுகின்றது ஆறு ஓட்டம் சிறந்த முறையில் அங்கே மற்றொரு ஆறு ஓட்டம் பரப்புகிறது. இரண்டாவது ஆறு ஓட்டமாக இங்கே அது பதியப்படுகிறது சிறப்பான முறையிலே. மூன்றாவது பந்துக்கு அந்த ஆறு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. எமது காரியாலயத்திலே சிறந்த முறையிலே ரன் பதிவாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் ரம்சான். அதே போன்று நலீம், நவநீதன் ஆசிரியர் போன்றவர்கள் சிறந்த முறையிலே துல்லியமான முறையிலே இங்கே ஓட்ட வீதாசாரங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான்காவது பந்து வீசப்பட்டிருக்கிறது. டொட் போல் என்ற முறையிலே அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஆம், பந்து ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்ற வேளையிலே பனிரெண்டு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள். எந்தவித விக்கெட் இழப்புமின்றி அணி சிறந்த முறையிலே தங்களது களத்தடுப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பந்து ஓவரனை வீசி பனிரெண்டு ஓட்டங்களை மாத்திரம் வழங்கி இரண்டாவது பந்து ஓவரனை எங்களுடைய காரியாலய முனையிலிருந்து வீசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த முறையில் அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பந்து ஓவரின் முதலாவது பந்து டொட் போல் என்ற முறையில் அங்கே வீசப்பட்டிருக்கிறது. பனிரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எந்தவித விக்கெட் இழப்பும் என்று வீனஸ் அணி. என்ஜிகே அணி மற்றொரு பந்து வீசப்பட்டிருக்கிறது. அடித்தாடப்படுகிறது. அங்கே ஒரு ஓட்டமாக அது மாறுகிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 13 அதிகரித்திருக்கிறது. இந்த போட்டி சம்பந்தமான சுவாரஸ்யமான வர்ணனைகளை தந்து கொண்டிருந்தார் எங்களுடைய சகோதர மொழி சிங்கள மொழி மூலம் முகமது அஸ்கி அவர்களுக்கு இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பந்துக்கு பந்து என்ற முறையிலே அடுத்து வரும் சுவாரஸ்யமான வர்ணனையை தருவதற்காக வேண்டி காத்திருக்கின்றார். மீண்டும் காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக உதிரியாக இன்னும் ஒரு ஓட்டம் புறப்படுகிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14 அதிகரிக்கிறது. இரண்டாவது பந்து ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மற்றொரு பந்து சிறப்பான முறையிலே வீசப்பட்டிருக்கிறது. டொட் போல் என்ற முறையிலே அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது. எந்தவித ஓட்டத்தினை வழங்காமல் சிறந்த முறையிலே அந்த பந்தினை வீசியிருந்தார். இதோ மீண்டும் பந்தினை வீசுவதற்காக வேண்டி இங்கே சிறந்த முறையிலே அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் அங்கே புறப்படுகிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 15 அதிகரிக்கிறது.
இரண்டாவது பந்து ஓவரும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எந்தவித விக்கெட் இழப்புமின்றி 15 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள் வீனஸ் அணியினர். NGK அணி சிறந்த முறையிலே தங்களது களத்தடுப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடுவராக எங்களுடைய தென்றல் நியாஸ் என்று வர்ணிக்கப்படும் நியாஸ் அங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து ஹிமா சங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர் பதவியை வகித்துக் கொண்டிருக்கும் ஹிமாஸ் அங்கே பிரதான நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்க டெலிகாம் முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக வேண்டி நடுவர்களின் கவனத்திற்கு போட்டியினை வேகமாக நடத்தும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து பந்து வீச சிறந்த முறையிலே அடித்தாடப்படுகின்ற பந்து. இரண்டு ஓட்டமாக அது மாறியிருக்கிறது. 17 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள். மூன்றாவது பந்து ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இரவு பகலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி இன்றைய தினம் இரண்டாவது. அங்கே மிக மிக அழகான முறையிலே அங்கே ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சிறந்த முறையிலே அந்த 6 ஓட்டத்தினை தனது அணிக்காக வேண்டிய பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது 6 ஓட்டம் இந்த பந்து ஓவரிலே பெறப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நாட்களாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில் இந்த போட்டியினை தந்து கொண்டிருக்கிறார்கள் PMD மெகா குரூப். மற்றும் ஒரு பந்து அடித்தாடப்படுகிறது அங்கே. அதுவும் ஒரு 6 ஓட்டமாக அங்கே மாறியிருக்கிறது. மிக மிக அழகானது ஒரு 6 ஓட்டமாக இங்கே பதிவிடப்படுகிறது. 29 மாறியிருக்கிறது. மூன்றாவது பந்து ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மூன்றாவது பந்திலே 4வது பந்து டொட் போல் என்ற முறையில் அந்த பந்து வீசப்படுகிறது. இந்த பந்து ஓவரும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 3 பந்து ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற வேளையிலே 29 ஓட்டத்தினை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து சகோதர மொழி மூலமான வர்ணனை தருவதற்காக வேண்டி மொஹமட் ஆஸ்கியிடம் நாங்கள் ஒலி வாங்கி கையளிக்கின்றோம். அர்வா பாராக்கு லக்குன கட்டாய் பெலபுடி எனங்கு லக்குனா தேவட லக்குனா சார்த்தக்காய் தாபர கீடாலோலி நாஸ் சாரடி லக்குடு தெக்காக் பத்துடுவா எனங்கு லக்குடு தெக்கா சமகமு லக்குனு சங்கியாவு லக்குடு திஸ் அத்த தக்வாயில் நங்கடுவா வீனஸ் போலஞ்சா கடாபே மு லக்குனு சங்கியாவு யாத்திரத்துரு வாரதி அர்வா பாராக் சார்த்தக்காய் தாபர கீடாலோலி நாஸ் சாரடி லக்குனு ஹயாய் எனங்க லக்குனு ஹயா சமக மு லக்குனு சங்கியாவு லக்குடு அத்தலி ஸ்துன தக்வா இரு நகடுவா வீனஸ் போலஞ்சா கடாபி மு லக்குனு சங்கியாவு
नेवतात आरवा पाराक सार्थक लकुनो आयाक एडा कीडा पिटी एलवन देखुम कालुम आए पारा क्यूत मानिवर दिदा अबर कीडा लोली ना सारडी मुलाकुड संख्या वो लकुनो आतलिस नमय आई सिवन पांदोर आईडी मादुट्वे तवात पांदोर आकित्रुवे तीरवा में तारक पांदोर तुले दा अबर कीडा लोली ना सारडी सार्थक पांडवाक निलकुनु पांडवाक टिट लकुना के पितबारुया अतिरेक लकुना के किडवाय मातिरेक लकुना समग्रमुलकुनु संख्यावे लकुनु पानास आठ दक्वा इरणांगेरवा दाबर किडालोली ना सारडी अगल पंदोट पद अंगे मुदलावद पंद अगल पंदी विकेटिने वीर सन्द वीचालर अंगे அகில் மிகவும் சிறந்த முறையிலே பந்து வீசக்கூடிய வீரர் அகில் இரண்டாவது பந்திலே அந்த ஆட்டம் இழப்பினை நிகழ்த்திருக்கின்றார்
அந்த பந்து உதிரியாக இன்னும் ஒரு ஓட்டம் சேர்க்கிறது மற்றொரு ஓட்டம் பெறப்படுகிறது ஓட்ட எண்ணிக்கை நான்காக அதிகரிக்கிறது முதலாவது பந்து ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்ற வேளையிலே நான்கு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இருந்து பி எம் டி மெகா குரூப் இப்பொழுது அடுத்த சுற்றுக்கான நிகழ்ச்சி நிரலை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே எங்களது அணி வீரர்களையும் அதற்காக ஆயத்தமாகும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திலே அதற்கான அணிக்கான பேர் விவரங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இங்கே தர காத்திருக்கின்றோம் அதற்கான அணிகள் இன்றைய தினம் போட்டியினை நடாத்தி முடிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றபடியால் தயாராகும்படி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் இருபத்தி நான்கு அணிகள் அடுத்த சுற்றுக்கு இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேர் விவரம் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே உங்களுக்காக தர காத்திருக்கிறோம் முனியிலிருந்து வீசப்பட்ட பந்து சிறந்த முறையில் அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது மீண்டும் பந்தினை வீசுவதற்காக வேண்டி ஹசனினால் அந்த பந்து ஹசன் அந்த பந்தினை ஹசான் ஹசான் அந்த பந்தினை வீசியிருக்கிறார் இப்பொழுது ஒரு ஓட்டம் இன்னும் பெறப்பட்டிருக்கிறது அணியின் ஓட்ட எண்ணிக்கை நான்காக மாறியிருக்கிறது மன்னிக்கவும் ஐந்தாக மாறியிருக்கிறது அணியின் ஓட்ட எண்ணிக்கை ஐந்தாக மாறியிருக்கிறது ஓ சிறந்த முறையில் அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது மூன்றாவது பந்து சிறந்த முறையிலே வீசப்பட்டிருக்கிறது இரண்டாவது பந்து ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றொரு பந்து சிறந்த முறையிலே வீசப்பட்டிருக்கிறது இரண்டு பந்து ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற வேளையிலே ஐந்து ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் அறுபத்தி நான்கு ஓட்டம் என்ற வெற்றி இலக்கை நோக்கி இப்பொழுது துடிப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது என் ஜி கே அணி இருபத்தி நான்கு அணிகளின் தலைவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி எங்களுடைய பி எம் டி மெகா குரூப் அழைத்திருக்கிறது இருபத்தி நாலு அணிகளின் பெயர் விவரங்களையும் இப்பொழுது நாங்கள் தரவிருக்கின்றோம் உதிரியாக இன்னும் ஒரு ஓட்டம் சேர்கிறது அணியின் ஓட்ட எண்ணிக்கை ஆறாக அதிகரித்திருக்கிறது மூன்றாவது பந்து ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறந்த முறையிலே அடித்தாடினார் ஒரு ஓட்டம் அங்கே பெறப்படுகிறது அணியின் ஓட்ட எண்ணிக்கை ஏழாக மாறியிருக்கிறது இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் ஐந்து பந்து ஓவர்களை சந்தித்து அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் என் ஜி கே அணி மற்றொரு பந்து டோட் கோல் என்ற முறையில் அங்கே வீசப்பட்டிருக்கிறது மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே இவ்வாறான ஒரு மாபெரும்
மென்பந்து கிரிக்கெட் சிற்று போட்டியினை ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிஎம்டி மெகா குரூப் அவர்களுக்கு இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் அந்த பந்து வீசப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பந்து ஓவரனே சிறந்த முறையிலே வீசியிருக்கின்றார். 8 ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. என்னோட காரியாலயத்திலே சிறந்த முறையிலே ஓட்ட வீதாசாரங்களை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள் ரம்சான், அதே போன்று நலீம். அதேபோன்று அப்துல்லா சிறந்த முறையிலே 24 அணிகளின் தலைவர்களையும் எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி அன்பாக வேண்டிக் கொள்கிறது பிஎம்டி மெகா குரூப். இங்கே அடுத்த சுற்றுக்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வேண்டி அணிகளை அணி தலைவர்களை எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நேஷனல் அரபாத், ஹைரியா சூப்பர் ஸ்டார், லயன்ஸ், கெக்ராப சூப்பர் யூத், கெக்ராப ஒரியன்ஸ், புத்தளம் ஏத்தாள, பிரில்லியன், அட்ராப, அல் ஹிஜிரா ஆனபிளந்தான், கோல்டன், கெக்ராவ மன்னிக்கவும் கோல்டன் ஹொரோபத்தான, ஜின்னா, அன்பருளும் பி. அங்கே உதிரியாக இன்னும் ஓட்டம் சேர்கிறது. அணியின் ஓட்டம் இன்னைக்கு 10 மாறியிருக்கிறது. 4 பந்து ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே கோல்டன் இஸ்ரார் ஸ்டார் ரிங்கோமலி, அல் மதீனா ரொட்டுவாவ, கிட்னியா சூப்பர் கிங்ஸ், சலாமியா புல்மோட்ட சூப்பர் பெசன், வினஸ், மிஸ்பா, அன்பர்கள் உழுவுமே. இந்த அணித்தலைவர்களை எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி அன்பாக வேண்டியிருக்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கான குழுக்கள் இடம்பெறவிருப்பதால் 24 அணி தலைவர்களையும் அவசரமாக எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி அன்பாக வேண்டியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு தடவை இந்த 24 அணிகளையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். நேஷனல் அரபாத், ஹைரியா, பிஎம்டி சூப்பர் ஸ்டார், பிஎம்டி லைன்ஸ். அங்கே ஒரு 6 ஓட்டமா இல்லை, அங்கே ஆட்டமிழப்பு போன்று இடம்பெற்றிருக்கிறது. 5 பந்து ஓவரின் 1 பந்திலே அந்த ஆட்டமிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. 10 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள் NGK அணி. கெக்ராப சூப்பர், கெக்ராப ஒரியன்ஸ், புத்தளம் ஏத்தாள, பிரிலியன், அட்ராப அல் ஹிஜிரா ஆன விழுந்தான், ஜின்னா, கோல்டன் பிளவுஸ் ஹுரோபதான, அன்பருள் உலும் பி, கோல்டன் ஸ்டார் ரிங்கோ, அல் மதீனா ரொட்டுவாவ, கிட்னியா சூப்பர் கிங்ஸ், சலாமியா புல்மோட்டை சூப்பர் பெசன், வீனஸ், மிஸ்பா, அன்பருளும் பே. அத்தோடு TS11 HS11 ஆகிய அணி தலைவர்களை எங்களுடைய காரியாலயத்துக்கு வரும்படி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். போட்டி இங்கே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியிலே வீனஸ் அணி வெற்றி பெறுகிறது.